தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பிஎஸ்என்எல்ல பாத்தீங்கன்னா 50 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ணாமலே உங்களோட அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணலாம். சோ இது எப்படி அப்படிங்கற முழுவித தகவலும் பார்க்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களும் எடுத்துக்கலாம். சோ 50 ரூபாய் முற்றிலும் நீங்க ரீசார்ஜ் பண்ணாமலேயே உங்களோட மெயின் அக்கவுண்ட்ல பிஎஸ்என்எல் நிறுவனத்திடமிருந்து நீங்க வாங்கிக்கலாம். சோ இத எப்படி வாங்குறது அப்படிங்கற முழுவித தகவலும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகான் எல்லாம் கிளிக் பண்ணி வெச்சுக்கங்க. மேலும் பல வீடியோக்களை உங்கள் போன் இல்ல நோட்டிபிகேஷனில் பெற எங்களோட ஆபீஷியல் Telegram குரூப்ல ஜாயின் பண்ணனும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா Telegram அப்ளிகேஷன்ல just tech tv tamil அப்படி டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மேலும் பல தகவல்களுக்கு இந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல ஆபீஷியல் வெப்சைட் லிங்க் தந்திருக்கேன். சோ கிளிக் பண்ணி பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கங்க. சோ ஜியோ வந்ததுக்கு அப்புறம் பிஎஸ்என்எல் ரொம்பவே மாறிடுச்சு. ஆனா ஜியோ வராதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ என்னமோன்னு தெரியாது. ஆனா ஜியோ வந்ததுக்கு அப்புறம் பிஎஸ்என்எல் ஆனது பலவிதமான ஆஃபர்களை விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியோவுக்கு அடுத்தபடியா பிஎஸ்என்எல் ஆனது மொபைல் போர்ட்டபிலிட்டியில இருக்கு. அதாவது மொபைல் போர்ட்டபிலிட்டியில பாத்தீங்கன்னா ஜியோ முதல் இடத்துல இருக்கு, இரண்டாவது பிஎஸ்என்எல் தான் இருக்கு. ஏன்னா மற்ற தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் போர்ட்டை போர்ட்டாகி பிஎஸ்என்எல்லுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரே குறை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அனைத்து விதமான பகுதிகளுக்கும் 4G நெட்ஒர்க் கிடையாது. ஆனால் கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க. ரீசெண்டாக மதுரையில் ஆட் பண்ணாங்க, சென்னையில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவுக்கும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்தால் அவங்க விலையை ஏற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இப்பயே சொல்ல முடியாது. ஆனா இப்ப பிஎஸ்என்எல்ல பாத்தீங்கன்னா 50 ரூபாய் வரைக்கும் டாக் டைம் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா பிஎஸ்என்எல்ல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ரீசார்ஜ் செய்யாமலே 50 ரூபாய் டாக் டைம் உங்களோட மெயின் அக்கௌண்ட்ல வாங்கிக்கலாம். இது எப்படி வாங்குறது? சோ உங்களுக்கு சும்மா தருவாங்களா? சோ கவர்மெண்டா இருந்தாலும் உங்களுக்கு சும்மா கிரெடிட் பண்ண மாட்டாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு கடன். சோ நீங்க கடன் வாங்குறீங்க, லோன் வாங்குறீங்க. சோ இதுக்கு முன்னாடி ஏர்டெல், வோடபோன், பிஎஸ்என்எல் அனைத்து விதமான தொலைத்தொடர்பு நிறுவனங்களிலும் இது இருந்ததுதான். ஜியோ வந்ததுக்கு அப்புறம் இந்த லோன் வாங்கக்கூடிய ஆப்ஷன் ஆனது காணாமல் போய்விட்டது. சோ எதுக்கு இப்ப திரும்பவும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்ப நம்ம எதுல இருக்கோம், லாக்டவுன்ல இருந்துட்டு இருக்கோம். அதாவது 144 தடை உத்தரவு போட்டு வச்சிருக்காங்க. இந்த 144 தடை உத்தரவால கண்டிப்பா வேலை இல்லை. அது மட்டும் இல்லாம ரீசார்ஜ் செய்ய முடியவில்லை. கையில காசு இருந்தாலும் ரீசார்ஜ் செய்ய முடியல. சோ அதனால பிஎஸ்என்எல் நிறுவனமானது 50 ரூபாய் வரைக்கும் நீங்க டாக் டைம் உங்களோட மெயின் அக்கௌண்ட்ல வாங்கிக்கலாம். அது அடுத்த தடவை ரீசார்ஜ் பண்ணும்போது கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க 50 ரூபாய் வேணாலும் வாங்கிக்கலாம், அல்லது எனக்கு 10 ரூபாய் போகணும்னா 10 ரூபாய் வாங்கிக்கலாம், 20 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய், இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஆனா மேக்சிமம் 50 ரூபாய் மட்டும்தான் வாங்க முடியும். அந்த அமௌண்ட்டை நீங்க அடுத்த டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பா பிடித்தம் செய்வார்கள். ஸோ இந்த பிடித்தம் செய்யும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் எடுப்பாங்களா என்ன அப்படின்ற எந்தவித தகவலும் பிஎஸ்என்எல் நிறுவனத்தால கூறப்படவில்லை. ஆனா 50 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிக்கலாம், அபிஷியலா அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ நீங்க ஒரு பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர் அப்படின்னா, உங்களால ரீசார்ஜ் பண்ண முடியல, கடை எனக்கு தூரமா இருக்கு, கடை பூட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ரீசார்ஜ் பண்ணிக்காங்க. சோ இது எப்படி ரீசார்ஜ் பண்றது? சோ இந்த டாக் டைம் எப்படி நம்மளோட அக்கௌண்ட்ல கொண்டு வரது? உங்களோட அக்கௌண்ட்ல ஒரு நம்பரை நீங்க டயல் பண்ணணும். அதாவது USSD கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னால பேலன்ஸ் செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், *111 ஹேஷ் போட்டு செக் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கு ஒரு தனியா ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டு நீங்க USSD கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக உங்க அக்கௌண்ட்ல 50 ரூபாய் கிரெடிட் ஆயிரும். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, *511*7#. ஸோ இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய் உங்களோட பிஎஸ்என்எல் அக்கௌண்ட்ல உடனடியாக கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த தகவலானது ஒவ்வொரு பிஎஸ்என்எல் யூசருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.